ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கூட்டாஞ்சோறு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். 1.5 கிளாஸ் நம்ம சமையல் பண்ணுற அரிசியோட 1¼ கிளாஸ் பருப்பை சேர்த்து ஒரு 20 மினிட்ஸாக ஊற வச்சுருக்கோம். காய்கறி எல்லா காய்கறியும் உடச்சிருக்குறோம். உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கொத்தவரங்காய், மாங்காய், தக்காளி, பச்சை மிளகாய், முருங்கைக்காய், கேரட்டு, அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட்டு, இது எல்லா காயையும் ஓரளவுக்கு சேம் சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். கூடவே கத்திரிக்காயும் வாழைக்காயும் தண்ணியில் கழுவி போட்டிருக்கோம். ஸோ இப்போ எல்லா காயையும் நறுக்கி வச்சாச்சு. 1/6 டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சுருக்குறோம். இது என்ன கணக்குனா வந்து 2¼ டம்ளர் வருது அரிசியும் பருப்பும் சேர்த்து, அதுக்கு வந்து 4.5 கிளாஸ் தண்ணி, காய்கறிக்கு 1 கிளாஸ் அது கணக்கு வச்சா 5.5 கிளாஸு, கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கு வந்து 1½ கிளாஸ் சேர்த்து 6 டம்ளர் வச்சுருக்கோம். தண்ணி கொதித்த உடனே அரிசியும் பருப்பையும் போட்டுட்டு கூடவே 4-5 சாம்பார் வெங்காயம், 5-6 பூண்டு பொல்லையும் போட்டுடலாம். மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ வந்து அரிசியும் பருப்பும் பாதி வெந்துருச்சு, அதோட எல்லா காய்கறியும் போட்டுக்கலாம். எல்லா காயும் போட்டாச்சு. சவ்வளோ காயும் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு சிம்மரில் போட்டுருவோம். தேவையான கல் உப்பு அதையும் போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு சிம்லேயே மூடி வேக வைக்கலாம். குக்கரில் ஒரு விசில் வச்சிடலாம், பட் குக்கரில் பொங்கல் வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரியே வந்து வேக வைப்போம். 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் இருக்கும், அதோட வந்து கடுகு போட்டுட்டு இந்த உடனே சாம்பார் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விடலாம். இங்கே பக்கத்தில் சோறு நல்லா குறைவாக வெந்துருச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம மாங்காய் போட்டுருக்கிறதுனால புளி ஊற்ற தேவையில்லை. தக்காளியும் போட்டிருக்கோம், புளிப்பு போகிறோம். இன்கேஸ் நமக்கு மாங்காய் கிடைக்காத சமயத்தில் வந்து ஒரு சின்ன அளவுக்கு புளியை வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம். தாளசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை எடுத்து அப்படியே பக்கத்தில் இருக்கிற சாப்பாட்டில் கொட்டிட்டு நல்லா கிளறிட்டு மூடி வச்சிடலாம். சாப்பிடும் போது கொஞ்சம் நெய் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.